இப்போ இந்த வீடியோல நம்ம ஆதியாகவும் இருபத்தி நாலாவது அதிகாரத்துடைய தொடர்ச்சியை தான் பார்க்க போறோம் தேவனுடைய உதவியினால ஆப்ரஹாமுடைய ஊழியக்காரர் ஈசாக்குக்கான பெண்ணா ரெபே கால கண்டுபிடிச்சாரு அப்போ இந்த ஊழியக்காரர் கத்தரை பணிந்து கொள்றாரு தான் கேட்ட அடையாளத்துப்படியே தன் கண் முன்னாடி அந்த பெண்ணை கொண்டு வந்ததுக்காகவும் தன்னுடைய எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கே தன்னை அழைச்சி வந்ததை குறிச்சும் அந்த மனுஷர் தேவனுக்கு சோத்திரம் செய்றாரு அந்த பெண் ஓடி போய் இந்த காரியத்தை எல்லாத்தையும் தன்னுடைய தாய் வீட்டில் உள்ளவங்களுக்கு அறிவிக்கிறான் ரெபே ஒரு சகோதரன் இருந்தா அவன் பேரு லாபான் லாபான் தன்னுடைய சகோதரி போட்டிருந்த காதணிகளையும் அவ கையில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து அவ அந்த மனுஷனை குறித்து பேசின வார்த்தைகளையும் கேட்ட மாத்திரத்துல அந்த மனுஷனை நோக்கி ஓடி வரான் அந்த மனுஷன் அந்த துறவு பக்கத்துல ஒட்டகங்கள் கிட்ட நின்று கொண்டிருந்தான் அப்போ லாபான் வீட்டையும் ஒட்டகங்களுக்கு இடமும் நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் இப்போ அந்த மனுஷன் லாபான் வீட்டுக்கு போறான் லாபான் ஒட்டகங்களுடைய கட்ட வளர்த்துட்டு ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் கொடுக்கறான் அது மட்டும் இல்ல அவன் கூட வந்தவங்களுக்கும் வந்திருக்கிற காரியத்தை குறிச்சு சொல்லாம புசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு லாபானோ அது என்னன்னு சொல்லும்படி கேக்குறான் இப்போ ஆப்ரஹாம் ஊழியக்காரன் தான் வந்திருந்த காரணத்தை சொல்றான் என்ன அப்படின்னா கர்த்தர் என்னுடைய எஜமான ரொம்ப ஆசிர்வதிச்சிருக்காரு அவரு பெரிய சீமானாவும் நிறைய ஆடு மாடு வெள்ளிகளையும் பொண்களையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது என்னோடய எஜமானுடைய மனைவி சாரால் முதிர் வயதான போது தான் என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றா என் எஜமா தனக்கு உண்டான எல்லாத்தையுமே என்னுடைய அவருடைய குமாரனுக்கு கொடுத்துருக்குறாரு ஏன் எஜமா என்கிட்ட நான் குடியிருக்கிற இந்த காணான் தேசத்து பெண் இல்லாம நீ என்னுடைய தகப்பன் வீட்டுக்கும் என்னுடைய இனத்தார் இடத்துக்கும் போய் என்னுடைய குமாரனுக்கு நீ பெண் கொள்ள வேண்டும் அப்படின்னு எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி சொன்னாரு அப்போ நான் எஜமான்கிட்ட கேட்டேன் ஒருவேளை அந்த பெண் என்கூட வர மறுத்துட்டான் நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு என் எஜமான் சொன்னாரு நான் வழிபடுற கர்த்தர் உனக்கு முன்னமே தன்னுடைய தூத நாங்க அனுப்பி உன்னுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவாருன்னு சொன்னாரு இந்தபடியே நான் இங்க வந்தேன் இங்க வந்ததும் நான் தேவன்கிட்ட கேட்டேன் இந்த பிரயாணத்தை நீங்க தான் வாய்க்க பண்ணீங்க அப்படின்னா இப்போ நான் அந்த தண்ணீர் துறவு கிட்ட நிக்கிறேன் இங்க இப்போ கண்ணிகை தண்ணி எடுக்கிறதுக்காக வருவாங்க அப்போ நான் குடிக்கிறதுக்காக அவங்க கிட்ட தண்ணி கேட்கும்போது யார் எனக்கும் தண்ணி கொடுத்து உங்க ஒட்டகங்களுக்கும் நான் வார்ப்பேன்னு சொல்றாங்களோ அந்த பெண் தான் கர்த்தரனுடைய எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்ரீயா இருக்கணும் அப்படின்னு என்னுடைய இருதயத்துல கேட்டுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றான் அதன்படியே ரெபேகாய் எனக்கும் தண்ணி கொடுத்து என்னுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுத்தான் அப்போ நான் அவகிட்ட நீ யார் மகள் அப்படின்னு கேட்டதும் நான் மில்கல் நாகோருக்கு பிறந்த குமாரனான பெத்வேலுடைய மகள் அப்படின்னு சொன்னான் அதை நான் கேட்டதும் அவளுக்கு கையில கடகங்களையும் காதணிகளையும் கொடுத்தேன் அப்போ நான் கர்த்தரை பணிஞ்சு கொண்டேன் என்னுடைய எஜமானுடைய சகோதரன் குமாரத்தைய அவருடைய குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியா நடத்தி வந்த கத்தரை நான் சோசித்திருத்தேன் இப்போ நீங்க உங்களுடைய முடிவை சொல்லுங்க அப்படின்னு அந்த மனுஷன் அவங்க கிட்ட கேக்குறான் அப்போ லாபான் பெத்வேல் கத்தரால வந்தது ரெபே கால் உங்களுக்கு முன்னா இருக்கிறான் கத்த சொன்னபடியே அவ உங்க எஜமானுடைய குமாரனுக்கு மனைவி ஆகும்படிக்கு நீங்க அவளை அழைத்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்றான் அப்போ ஆப்ரஹாமுடைய ஊழியக்காரன் அந்த வார்த்தையை கேட்டதும் தரை மட்டும் குனிஞ்சு கத்தர பணிந்து கொள்றான் அப்போ அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொண்ணுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காலுக்கு கொடுத்ததும் இல்லாம அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான் அதுக்கப்புறம் அவனும் அவன் கூட இருந்த மனுஷங்களும் புசிச்சு குடிச்சு ரா தங்கிட்டு காலையிலே எழுந்து என்னுடைய எஜமான்கிட்ட என்னை திரும்பி அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் அப்போ ரெபேக்காலுடைய சகோதரனும் அவளுடைய தாயும் பத்து நாள் மட்டும் பெண் எங்க கூட இருக்கட்டும் அதுக்கப்புறமா நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அந்த மனுஷன் கத்தர் இந்த பிரயாணத்தை வாய்க்க பண்ணிருக்கிறாரு நீங்க அதை தடை செய்யாதீங்க எங்க எஜமான இடத்துக்கு நாங்க திரும்பி போறதுக்கு எங்களை அனுப்பி விடணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான் அப்ப அவங்க ரெபேகால் அழைச்சி அவளுடைய வாய்ப்பிறப்ப கேட்போம் அப்படின்னு சொல்லி ரெபேகால் கிட்டே கேக்குறாங்க நீ இந்த மனுஷன் கூட போறியா அப்படின்னு கேக்குறாங்க ரெபேக்காலும் அதுக்கு போறேன் அப்படின்னு சொல்றா அப்ப அவங்க தன்னுடைய சகோதரியான ரெபேக்காலையும் அவள் தாதியையும் ஆப்ரகா ஊழியக்காரனையும் அவள் மனுஷரையும் அனுப்பி வைக்க ஏற்பாடு பண்றாங்க ரெபேக்கால வாழ்த்தி எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக அப்படின்னு ஆசிர்வதிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெபேகாலோ அவளுடைய வேலைக்காரிகளோ எழுந்து ஒட்டகங்க மேலே ஏறி அந்த மனுஷங்க கூட போறாங்க ஆப்ரஹாமுடைய ஊழியக்காரர் ரெபேகால கூட்டிட்டு போறான் ஈசாக்கு தென் தேசத்துல குடியிருந்தான் அப்பாவே லஹாய் ரோயி அப்படிங்கிற ஒரு துறவு வழியா புறப்பட்டு வந்தான் ஒரு சாயங்கால நேரத்துல தியானம் பண்ண வெளியே வரும்போதுதான் ஒட்டகங்கள் வர்றத பாக்குறான் ரெபே காலும் ஈசாக்க பாக்குறா. ரெபேக்கா ஈசாக்க பார்த்ததும் அந்த ஊழியக்காரன் கிட்ட கேக்குறா நமக்கு எதிராக வர அந்த மனுஷன் யார் அப்படின்னு கேக்குறா அதுக்கு அந்த ஊழியக்காரன் அவருதான் என்னுடைய எஜமானுடைய குமாரன் அப்படின்னு சொல்றான் அப்போ ரெபேகா ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காட்டிட்டு கொள்றா ஊழியக்காரனும் தான் செஞ்ச எல்லா காரியத்தையும் ஈசாக்கிட்ட விவரிச்சு சொல்றான் அப்போ ஈசாக்கு ரெபேக்கால தன்னுடைய தாய் சாரலுடைய கூடாரத்துக்கு கூட்டிட்டு போறான் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசிக்கிறான் ஈசாக்கு தன்னுடைய தாய்க்கான கொண்டிருந்த துக்கத்தை ரெபேக்கால் மூலமா ஆறுதல் அடைகிறான் ஆப்ரகாம் ஈசாக்கான பெண்ண தேர்ந்தெடுத்ததை பார்த்தோம் எவ்வளோ அருமையா தேவன் வழி நடத்தியிருந்தாருல இனி அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கறத அடுத்த வீடியோல அடுத்த அதிகாரத்துல பார்க்கலாம்.